அனைவருக்கும் வணக்கம். விவசாய பெருமக்களை மற்றும் காளான் உற்பத்தி செய்யும் இளைஞர்களை, இந்த காணொலி காட்சியில் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா, காளான் இரு வகையான காளானை பற்றி பார்க்க போறீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிப்பி காளான், ஓகேங்களா, என் கையில் பாருங்கள், இது வந்து சிப்பி காளான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பால் காளான்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா, இது வந்து பால் காளான்னு சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மில்கி மஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சிப்பி காளான், இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிஸ்டர் காளான் அப்படின்னு. ஏன் சார் இந்த பேர் வந்துச்சு ஆயிஸ்டர் காளான்னா, சிப்பி போட் அமைப்பு இருக்கிறதுனால தான் இதை வந்து சிப்பி காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பால் காளான் ஏன் சொல்கிறாங்கன்னா, மிகவும் வெண்மை நிறத்தில் இருக்கிறனால, பால் போல் வெண்மை நிறத்தில் இருக்கனால இது வந்து பால் காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த வித்தியாசம், பால் காளானுக்கும் சிப்பி காளானுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். இதை எப்படி சார் வளர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வைக்கோலில் தான் நம்ம வளர்க்குறோம், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், வைக்கோலில் வளர்த்துருக்கோம், ஓகேங்களா, ரெண்டுமே வைக்கோலில் தான் வளர்த்துருக்கோம் இந்த பால் காளான். இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னான்னா, சிப்பி காளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 28 to 29, அதாவது 28 degrees Celsius வெப்பநிலையில் காற்றோட ஈரப்பதன் 70-80% இருந்தால் இந்த சிப்பி காளான் வளர்ச்சி அடையும், நல்லா வளர்ந்து வரும். அதே பால் காளான் பார்த்தீங்கன்னா 30 degrees Celsius மேலேயும் இந்த பால் காளான் நாம் நம்மளுடைய இயற்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 30 degrees மேலேயும் இந்த பால் காளானை வளர்க்கலாம். எப்போ நம்மளுடைய சம்மர் கண்டிஷன்லேயும், அதாவது நம்ம கோடை காலத்துலேயும் இந்த காளானை வளர்க்கலாம் இந்த பால் காளானை. இதுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வளர்க்கும் ஊடகம் பார்த்தீங்கன்னா வைக்கோல் தான், ஓகேங்களா. வைக்கோலில் தான் இந்த சிப்பி காளானையும் பால் காளானையும் நாம் வந்து புகுத்துறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிப்பி காளான் மொத்தம் இப்படி தான் உங்களுக்கு உருவாயிருக்கும். பால் காளான் பார்த்தீங்கன்னா, ஸோ விதை போட்ட 15-20 கழித்து இந்த பூஞ்சானம் நல்லா வளர்ந்துடும். அதுக்கு மேலே வந்து நாம் நல்ல சத்துள்ள ஒரு ஆகாரத்தை கொடுக்கணும். அதுன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த நாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதாவது கருப்பு மண், செம்மண் மற்றும் நம்மளுடைய ஃபார்மில் இருக்கிற நம்மளுடைய மாட்டுச்சாணம், மக்கிய மாட்டுச்சாணம் மூணுத்தையும் எடுத்து கலந்து அதை வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். அதாவது கொதிநிலைனா, அதாவது கிருமி நீக்கப்பட்ட அந்த மண் கலவையை நாம் இது மேலே பூசும் பொழுது நமக்கு அடுத்த ஒரு 15-20 உங்களுக்கு இந்த மாதிரி மொட்டுகள் உருவாகி இந்த மாதிரி காளான் கிடைக்கும். இது பால் காளான் வளர்ப்பு. சிப்பி காளான் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே சூழ்நிலையில் இருக்கும். இதில் நாம் எந்த ஒரு மண் பூச தேவையில்லை. ஸோ இந்த இந்த பெட்டுக்கு பக்கத்திலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொட்டுகள் உருவாக்கிட்டே இருக்கும். இதுதான் மிக முக்கியமான வித்தியாசம், பால் காளானுக்கும் சிப்பி காளானுக்குள்ள மிக மிக முக்கியமான வித்தியாசம். இந்த காணொலி காட்சியில் அனைவரும் தெரிஞ்சுக்குங்க. இது ஒரு மலிவான மூலத்திலிருந்து ஒரு மதிப்புமிக்க புரதத்தை நம்மளால் உருவாக்க முடியும், வருங்கால சந்ததிக்கு ஒரு நல்ல ஆதாரத்தையும் கொடுக்க முடியும். ஸோ புரத புரட்சி மிகப்பெரிய முக்கியமான புரத புரட்சியாகும். அதிக நார்ச்சத்தும் அதிக அமினோ ஆசிட் மற்றும் ஃபைபர் கண்டென்ட் இதெல்லாமே இருக்கிறனால, அதை போக பார்த்திங்கன்னா ஜிங்க், சிலேனியம் இந்த மாதிரி நுண்ணூட்டங்களும் இதில் இருக்குது. இதை காலான எல்லாரும் உணவாக அரும்பருந்தாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.